வணக்கம். முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வெறும் வயிற்றில் கட்டாயம் சாப்பிடக்கூடாதா? உணவுப் பொருட்கள் அவசியமான பதிவு அதிகம் பகிருங்கள். சோடா, இதை சொல்லின் தான் தெரிய வேண்டும் அவசியம் இல்லை. சோடாவில் கார்பனேட் ஆசிட் அதிகம் இருப்பதால் இவற்றை வெறும் வயிற்றில் குடித்தால் அவை வயிற்றில் உள்ள ஆசிட்களுடன் கலந்து அதனால் குமட்டல் மற்றும் அவசகிரியத்தை ஏற்படுத்தும். தக்காளி, தக்காளியை எப்போதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதற்கு அதில் உள்ள ஆசிட் தான் முக்கிய காரணம். இந்த ஆசிட்டானது இரப்பையில் சுரக்கும் ஆசிட்டுடன் இணைந்து அதனால் கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கி அதனால் வயிற்றில் கற்களை கூட உருவாக்கும். மாத்திரைகள், எப்போதும் மாத்திரைகள் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. ஏனெனில் வெறும் வயிற்றில் எடுத்தால் அவை வயிற்றில் உள்ள படலத்தை அரிப்பதோடு வயிற்று அமிலத்துடன் கலந்து உடலின் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிடும். ஆல்கஹால், பொதுவாக ஆல்கஹால் ஆரோக்கியமற்றது. அதிலும் அதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள சேர்மங்கள் வயிற்றின் படலத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும். இப்படியே நீடித்தால் வயிற்று படலம் அரிக்கப்பட்டு மிகுந்த அபாயத்திற்குள் உள்ளாகிடும். காரமான உணவுகள், காரமான உணவுகளை எப்போதும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது. அப்படியே உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும். காஃபி, காஃபி மிகவும் ஆபத்தான ஒரு பானம். இதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தமால் உள்ள காஃபைன் தீவிரமான பிரச்சனைக்கு உள்ளாகிடும். எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்த பின் காஃபி குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள். டீ, காஃபியைப் போலவே டீயிலும் காஃபைன் உள்ளதால் இதனை வெறும் வயிற்றில் குடிக்காதீர்கள். சொல்லப்போனால் டீயில் அமிலம் அதிகமாக உள்ளதால் இதனை குடித்த பின் இது வயிற்று படலத்தை பாதிக்கும். தயிர், தயிரில் என்னதான் நல்ல பாக்டீரியா இருந்தாலும் இதனை காலையிலும் வெறும் வயிற்றில் எடுப்பது சிறந்தது அல்ல. இதற்கு அதில் உள்ள நல்ல பாக்டீரியாவானது வயிற்று படலத்துடன் சேர்ந்து வினைபுரிந்து வயிற்று உப்பு சத்தத்தை ஏற்படுத்திவிடும். வாழைப்பழம், வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகமாக இருப்பதால் இதனை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் மெக்னீசியம் உடலில் அதிகரித்து கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும். எனவே எக்காரணம் கொண்டும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீர்கள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கில் உள்ள டேனின் மற்றும் பெக்டின் குடல்வாலை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்கச் செய்து நெஞ்சரிச்சலை ஏற்படுத்திவிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.